உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? கன்னி ராசிக்கார அன்பர்கள், நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக போட்டிருக்கேன், புதிதாக வந்தவர்கள்லாம் போய் பாருங்க. கன்னி, அதில் ஒரு உண்மைத்தன்மை, அதே மாதிரி யதார்த்தம், வெளிப்படைத்தன்மை, உள்ளதை உள்ளபடி அப்படியே ஒப்பித்தல், இதெல்லாம் தான் பிரச்சனையே. எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? நம்ம பேசுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பேச வந்தோமோ, என்ன சப்ஜெக்ட் தேவையோ, அதை மட்டும் நம்ம பேசிட்டோம்னா பிரச்சனை இல்லை. நாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வழிவிட்டு ஒதுங்கி அவங்களுக்கு தேவையான இன்னமும் விஷயங்களை கேகர் பண்ணி வச்சதெல்லாம் சொல்லிட்டோம்னா அதில் எல்லாத்தையும் அவங்க கேஷ் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். கேட்ட கேள்விக்கு பதில், எது அவருக்கு தேவை அதோட நிறுத்திக்கலாம். வேற எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? உங்களுடைய வருமானம், உங்களுக்கென்று ஒரு சில பகுதிகளை எடுத்து வைத்து கொண்டு ரகசியம் காக்க வேண்டும். அதை விடுத்து வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய வருமானம் எல்லாத்தையும் எல்லாரிடம் சொல்லுவது உங்களுக்கு ஆபத்தாக முடியலாம். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்தை உற்றும் நோக்கும் பொழுது உழைப்பில் விழிப்புணர்வு இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உங்களுடைய உழைப்பை 20-28 மணி நேர உழைப்புக்கு பதிலாக நீங்கள் 12 மணி நேர உழைப்பை விரயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். 4 hours உங்களுக்கு இது லாஸ். உங்களுடைய 8 மணி நேர வேலையை 8 மணி நேரத்திற்கு மிகாமல் அதை சிறப்பாக செய்து கொடுத்தாலே போதுமானது, மீதி 4 hours ஓவர் டைம் கிடைக்கலாம். எல்லா வேலையுமே இந்த ஷார்ட்டாக முடிக்கணும்னு முடிச்சு கொடுத்தோன்னா ஓவர் டைம் எப்படி கிடைக்கும்? எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? எதிராளியை நம்புவது. ஏன்னா நீங்கள் உபய ராசி, அடுத்தவங்கள உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டுங்க, நான் ஒன்று பண்ணித்தரேன், ரெடி, நானாக வந்து அதை ரன் பண்ணித்தரேன், நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே பண்ணுங்க. அழகாக அளவாக தேவையான அளவுக்கு ஒரு ட்ரேடிங் நீங்கள் பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்ன அமைப்பு ஜாதகத்தில் 2-5 கூடையவன் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். 9 கூடையவன் 2-5-9 லக்கணம், அதே மாதிரி 10 பாவகம், அந்த 5 பாவக தொடர்புகள் நன்றாக இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இது எப்படின்னா, அடுத்தவங்க வந்து 1 போட்டால் 3 பண்ணித்தரேன். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, 1 லட்ச ரூபாய் போடுங்க, கூடிய விரைவில் உங்களுக்கு 40 லட்ச ரூபா தரேன், 3 வருஷம் 4 வருஷங்கிறார். அதெல்லாம் நம்பி நீங்கள் இருக்கிறத பறக்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட்டுறக்கூடாது. எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகள் அதில் நீங்கள் மயங்கி விடக்கூடாது. அதே மாதிரி பேராசை தூண்டக்கூடிய விளம்பரங்கள், பேராசை தூண்டக்கூடிய நண்பர்கள், அவங்க அதில் பிஸ்னஸ் போடுங்க, இதில் போடுங்க, அதில் போடுங்க, போகாதீங்க. உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டது உழைப்பு, ஒன்று அடுத்தவங்கள்ட்ட அந்த உழைப்பை விலையாக்கி கொண்டு வெளியில் வந்துடணும், இல்லையா உங்களுடைய உழைப்பை நீங்கள் கடுமையாக அதிகமாக்கி அந்த கடின உழைப்புக்கு ஈடு இணை இல்லை என்பதை அறிந்து சுயமாய் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? அடுத்தவர்களுடைய குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு தெரியறதில்லை. உங்களுடைய குடும்ப விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட ஏன் சொல்கிறீங்க? அதனால் நீங்கள் பலவீனமாயிடுறீங்க. நீங்கள் ஒரு இன்னோசன்ட், யதார்த்தமான மனிதர், ஜோவியல், சோசியல் டைப் அப்படிங்கிறதுனால ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க. உங்களுக்கான ரகசியங்கள், உங்கள் கணவனுக்கான ரகசியங்கள், மனைவிக்கான ரகசியங்கள் எல்லாமே இருக்கும். கன்னியராசிக்கு தான் சொல்கிறேன், ஆணோ பெண்ணோ, அந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையில் இருந்தீங்கன்னா அதனால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். ஆக எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? வருமானத்தை சொல்லக்கூடாது, வெளிப்படையாக பேசுவது, தேவையறிந்து பேச வேண்டும், உழைப்பை அளவாக கொடுக்கும் பணத்திற்கு தக்கவாறு பயன்படுத்த வேண்டும், ஷேர் மார்க்கெட் அது பண்ணித்தரேன், போர்ட்ஃபோலியோ பண்ணித்தரேன்னு சொன்னாங்கன்னா நம்பக்கூடாது. இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளும்பொழுது, எதில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சு கொள்ளும்பொழுது, இது போன்ற வீடியோக்கள் இன்னும் வருங்காலத்தில் இந்த கன்னி ராசி சகோதர சகோதரிகளுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது போன்ற வீடியோக்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் விரைவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்வதற்காக
காத்திருக்கிறோம். என்ன நேயர்களே, வருங்கால ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.